श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। वामनावतार। शक्रेण संयति हतोपि बलिर्महात्मा शुक्रेण जीवित तनुः क्रदु वर्धितोष्मा विक्रांतिमान् भयनिलीन सुरां त्रिलोकीन् चक्रे वशे सतव चक्रमुखादभीतः। पालाणि मथनत्तुक्कु अप्पुरम् தேவாசுர யுத்தத்தில் தேவேந்திரனால் வதம் பண்ணப்பட்ட மகாத்மாவான அந்த பலி, அந்த பலி வந்து அசுர குருவான சுக்கிராச்சாரியனுடைய மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு வித்தியினால் பிழைச்சுண்டாராம். உயிரற்ற அந்த பலிக்கு உயிர் வந்தது இந்த மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற வித்தியினால். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறார், விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணினாராம். அது பண்ணி சக்தியை அடைந்தார். அது மட்டுமல்ல, பகவத் பக்தனான பிரஹ்லாதனுடைய வம்சத்திலவோ வந்து பிறந்திருக்கார். அதனால் ரொம்ப தைரியமாக இருந்தாராம். ஏன் அப்படின்னா, பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுத்திருந்தாரே பகவான், உன்னுடைய வம்சத்தில் பிறக்கக்கூடிய யாரையுமே நான் நிகிரகம் பண்ண மாட்டேன், வதம் பண்ண மாட்டேன் என்று ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த மகாபலியோ சுதர்சன சக்கரத்தையுமே பயந்துக்கலை. அப்படி அதிபராக்கிரமசாலியா மகாபலி தேவன்மாரை பூரா பயமுடுத்தி எல்லாரையும் அடக்கி மூணு லோகத்தையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சுண்டார், தனக்கு அடிமையாக்கின்றார் எல்லாத்தையுமே. ஏன்னா பயம் இல்லையே, யாரையுமே பயம் இல்லை அப்படின்னால. புத்திரார்த்தி தர்ஷன வசாத் அதிதிர் விஷண்ணா தம் காஷ்யபம் நிஜபதிம் சரணம் பிரபன்னா त्वत्पूजनं तदुदितं हि पयोव्रताख्यं साद्वादशाहमचरत्वयि भक्तिपूर्णा। தன்னுடைய குழந்தைகள் புத்திரார்த்தி தர்ஷன வசாத், தன்னுடைய குழந்தைகள் தேவன்மாருடைய இந்த தோல்வியினால ரொம்ப சங்கடப்பட்டு இருந்த ஆறு அப்படின்னா அதிதி விஷண்ணா, அதிதி தேவி. அப்போ அந்த அதிதி தேவி ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறதுனால நேராக போய் தன்னுடைய பதியான தம் காஷ்யபம், கஷ்யப பிரஜாபதியிட்ட தன்னுடைய துக்கத்தை சொன்னார். இதுக்கு ஏதாவது நிவாரணம் பண்ணணும் அப்படின்னு சரணம் பிரபன்னா, சரணம் பிராபித்தார். அதுக்கப்புறம் அவர் உபதேசம் பண்ணுறாராம். என்ன உபதேசம் பண்ணினார் அப்படின்னா, 12 நாள் நீண்டு நிற்கக்கூடிய ஒரு அனுஷ்டானமாம். அது என்ன பேர் அப்படின்னா பயோவிரதாக்கியம், பயோவிரதம் என்று ஒரு பகவத் உபாசன கிரமம் வந்து அதிதி தேவிக்கு இந்த கஷ்யப பிரஜாபதி உபதேசம் பண்ணினார். அதேபடி சத்வாதசாகம் 12 நாள் பக்திபூர்ணா பக்தியோட அதீவ பக்தியோட அனுஷ்டிச்சுண்டு வந்தா அதிதி தேவி. தஸ்யாவதௌ த்வயி நிலீனமதேரமுஷ்யாஹ ஷ்யாமஶ்சதுர்புஜவபுஸ்வயமாவிராசீஹ நம்ராம் சதாமிஹ பவத்தனயோ பவேயம் கோப்பியம் மதீக்ஷணமிதி பிரலபன்னயாசீன். அப்பேற்பட்ட அந்த பயோவிரதம் முடியற நாள் வந்துடுத்து, அனுஷ்டித்துண்டு பக்தியோடு பண்ணிட்டு இருந்தால் முடியற நாள் வந்துடுத்து. ரொம்ப லீன சித்தமாக
நிலீனமதே ரமஷ்யாக லீன சித்தமாக இருக்கக்கூடியன அந்த அதிதி தேவியோடைய முன்னால ஷியாம சதுர்புஜ வபு ஸ்வயம் ஆவிராசி கிருஷ்ணவர்ணமா பகவான் சதுர்புஜனா அங்க ஆவிராசிஹி ஆவிர்பவித்தார் பகவான். பகவானுடைய தர்சனத்தினால ரொம்ப சந்தோஷமா இருந்தா அந்த அதிதி தேவி முள்ள எழுந்து பகவானை வணங்கி நமஸ்காரம் பண்ணினா. நமஸ்காரம் பண்ணி எழுந்த அந்த அதிதி தேவி கிட்ட பகவான் சொல்றார், இகபவத்தனையோ பவேயம் கோப்பியம் மதீக்ஷணமிதி, நான் உங்களுடைய புத்திரனா ரொம்ப வைகாம நான் வந்து அவதரிப்பேன் அப்படின்னு, இது வந்து ரொம்ப ரகசியமான விஷயம் அப்படின்னு அருள் பண்ணினாராம் பகவான். அருள் பண்ணி பிரலபன்னயாசி அப்பிரத்யமாயிட்டார். த்வம் காஷ்யபே தபசி சந்நிததத்ததானீ பிராப்தோசி கர்ப்பமதிதே பிரணுதோ விதாத்ரா பிராசூத ச பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபம் சத்பாதசி ஸ்ரவண புண்ணியதினே பவந்தம். இந்த கஷ்யபனுடைய தபசக்தியுடைய சாநித்தியம் அந்த தேவியுடைய அந்த நிஷ்டையான விரதத்தினால பகவான் அதிதியுடைய கர்ப்பத்தில் பகவான் போனார். பிரம்மாவால் விசேஷமாக ஸ்துதிக்கப்பட்டார் அந்த சமயத்தில். அப்போ என்னாச்சு, அதிதி தேவியுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரவண துவாதசியாக கூடின ஒரு புண்ணிய தினத்தில் பரபிரம்மஸ்வரூபியான ஸ்பஷ்டமான வைஷ்ணவ சின்னங்களுடைய வைஷ்ணவ சின்னங்கள் காணப்பட்டது அப்படிங்கிற வைஷ்ணவ சின்னங்களோட ஒரு திவ்ய ரூபமாக பகவான் வெளியில் வந்த புண்ணியாசிரமம் தமபிவர்ஷதி புஷ்பவர்ஷை ஹர்ஷாகுலே சுரகணே கிருததூரிய கோஷே பத்வாஞ்சலிம் ஜய ஜயேதி நுத பித்ருபியாம் த்வம் தக்ஷணே படுதமம் வடுரூபமாதா. தேவ சமூகங்களெல்லாம் பகவானுடைய அவதார சமயத்தில் தேவதுந்துபி கோஷித்தார்கள். சந்தோஷத்தோட கஷ்யப பிரஜாபதியுடைய பாவனமான ஆசிரமத்தில் புஷ்பவிருஷ்டி பண்ணினார்கள். அவ அப்பா அம்மா என்ன பண்ணுறா, ஜய ஜயேதி, பகவானே நீங்கள் ஜெயிங்கோள், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். ஏன்னா அஜித்தனாச்சே பகவான், யாராலையும் ஜெயிக்க முடியாது, அப்போ அவனே தான் ஜெயம், அவனுக்கு தான் ஜெயம். இப்படியெல்லாம் ஸ்துதிக்கப்பட்டு எல்லாரும் பகவானை வாழ்த்துன்னு இருக்கா. அப்போ பகவானோ என்ன பண்ணார், த்வம் தக்ஷணே படுதமம் வடுரூபம், அத்திய ஆகர்ஷமான ஒரு வடுரூபத்தை பகவான் எடுத்துட்டார். அது என்ன வடுரூபம் அப்படின்னா, ஒரு வேதம் அபியசிக்க கூடிய யுவ பிரம்மச்சாரியாக்கும் வடுரூபம். வடு அப்படின்னா சொல்லுவா, அப்படி ஒரு பிரம்மச்சாரியுடைய வேஷத்தை எடுத்தார் பகவான். தாவத் பிரஜாபதி முகைருபநீய மௌஞ்சி தண்டாஜினாட்சவலயாதிபிரர்ச்சியமான தேதீப்ய மாணவ புரீஷ கிருதாக்னி காரிய த்வம் பிராஸ்திதா பலிகிருஹம் பிரகிருதாஸ்வமேதம். கஷ்யப பிரஜாபதி போன்ற ரிஷீஸ்வரன்மாரால பகவானுக்கு உபநயன கர்மத்தை பண்ணிவிட்டு பகவான் உபநீதனான ஒரு பிரம்மச்சாரிக்கு வேண்டதான விஷயங்கள் எல்லாம் எடுத்துண்டாராம். ஒரு பிரம்மச்சாரி என்னெல்லாம் வச்சுப்பாரோ அதெல்லாம் எடுத்துண்டார். அப்படி மகர்ஷிமாராலையும் தேவன்மாராலையும் பகவானை அர்ச்சிக்கப்பட்டார்கள். எப்படி அப்படின்னா, ஆதித்யன் வந்து காயத்ரியையும் பிருஹஸ்பதி வந்து யக்ஞோபவீதமும் அப்பாவாக கூடின கஷ்யப பிரஜாபதி மேகலையையும் பூமி தேவி கிருஷ்ணாஜித்தையும்
சந்திரன் பலாஷ தண்டத்தையும் அம்மாவாக கூடின அதிதி தேவி கௌபீனத்தையும் ஆகாயம் சத்திரத்தையும் பிரம்மா வந்து கமண்டலுவையும் சப்த ரிஷிகள் தர்பகளையும் சரஸ்வதி தேவி ருத்ராட்ச மாலையையும் ஆராதன ரூபமான பகவானுக்கு சமர்ப்பித்தார்கள். எல்லாம் உகந்ததா நடந்தது பகவானுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த சரீரத்தோடைய பகவான் பிரம்மச்சாரியோடைய கர்த்தவியமாக கூடின அக்னி காரியத்தை வேண்ட மாதிரி பண்ணினார். எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் மகாபலியுடைய யாகசாலையில் அஸ்வமேத யாகம் நடந்துருக்கு. அந்த யாகசாலைக்கு பகவான் உள்ள கிளம்பினார். காத்ரேண பாவ பாவமிஹோ காத்ரேண பாவி மகிமோசித கௌரவம் பிராக் வியாவ்ருண்வதேவ தரணீம் சலயன்னயாசி சத்ரம் பரோஷ்மதிரணார்த்தமிவ ததானஹ தண்டம் சதானவஜனேஷ்விவ சந்நிதாதும். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் பாவி மகிமோசித கௌரவம், கொஞ்ச நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஸ்வரூபத்துக்கு அனுரூபமா அந்த கௌரவத்தை இப்பவே பிரகாசித்துண்டு வராராம். அப்பேற்பட்ட ஒரு சரீரம் பூமியெல்லாம் குளிக்கிறது, வாமனனா தான் இருக்கார். ஆனாலுமே அந்த ஒரு இது, அந்த ஒரு தேஜஸ் இருக்கு. அரக்கன்மாருடைய அந்த மூச்சையே எடுத்துட்டு போற மாதிரி தோணுமா. அப்பேற்பட்ட ஒரு நடத்தம், தைத்திய சமூகங்களையே ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலாஷ தண்டத்தை எடுத்துட்டு பகவான் அப்படி யாகசாலைக்கு நடக்கிறார். பகவான் பலியுடைய கிரகத்துக்கு போற சமயத்துல தன்னுடைய சரீரம் பூமண்டலத்தை எல்லாம் வளக்கி உண்டாக்கம் நடக்கிறார். அது கண்டாச்சுன்னா என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அது அந்த நடத்தத்தை பார்த்துன்னா இந்த வாமனன் அப்படின்னா ஹைட்டு கம்மின்னு அர்த்தம். அந்த வாமனன் பெரிஷா வளர்ந்து இந்த பூமியை மட்டுமல்ல லோகத்தை பூரா அளக்கி எல்லாத்தையும் எடுத்துக்க போறார் அப்படின்னு தெரியற மாதிரி இருக்காம அந்த நடத்தம் முன்னாலேயே அவருடைய சூச்சனை தந்துடுற. அந்த நடத்தத்துல ஒரு குடையை எடுத்துட்டு சத்ருவை உக்ரப்பிரதாபியா இருந்தாலும் அவரை வந்து சிக்ஷிக்கிறதுக்கு வேண்டிட்டும் கையில பலாஷ தண்டத்தையும் எடுத்துட்டும் வீர பராக்கிரமியா அந்த தண்டம் எல்லாம் எடுத்துட்டு வரத நம்மளுக்கு வியக்தமாகறதாம். என்னது அப்படின்னா, என்னவோ நடக்க போறது, அரக்கர்களுக்கு ஏதோ ஒரு அழிவு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அந்த நடத்தத்தினால. அந்த வருகையை அழகா வர்ணிக்கிறார் இந்த 7வது ஸ்லோகத்துல. தாம் நர்மதோத்தர தடே ஹயமே தசானாம் ஆசே துஷித்வை ருச்சா தவ ருத்த நேத்ரைஹி பாஸ்வான் கிமேஷ தஹனோனு சனத் குமாரோ யோகி நுகோயமிதி சுக்ரமுகைஷங்கே. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வாமனமூர்த்தியான பகவான் நர்மதா நதியுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய யாகசாலையில ஏறினார். அந்த வேளையில பகவானுடைய தேஜஸ்னால கண்ணெல்லாம் அதிசயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியர் போன்றவர் எல்லாம் பார்க்கிறார். ஆறு இது சூரியனோ, சூரியனாக்குமா இல்ல அக்னியாக்குமா, இல்லை சனக்குமார யோகீஸ்வரா யோகீஸ்வரனா அப்படின்னு சந்தேகப்பட்டாளாம். அப்பேற்பட்ட தேஜஸ்வியா இருந்தார் பகவான். ஆனீதமாஷு பிருகுபிர்மஹசாபிபூதைஹி த்வாம் ரம்ய ரூபமசுர புலகாவ்ருதாங்கஹ பக்த்யா சமேத்ய சுக்ருதீ பரி சிச்ய பாதௌ தத்தோயமன்வத்ருத மூர்த்தனி தீர்த்த தீர்த்தம். பகவானுடைய தேஜஸால, தேஜஸே இல்லாம ஆன சுக்ர மகர்ஷியால்
சுக்கிரமர்ஷி அங்கே இருக்க அவருடைய தேஜஸே இல்லாம எடுத்தான் இவருடைய தேஜஸுக்கு ஒப்பிட்டு பாக்குறத. அப்படி அதி மனோகரமான சரீரத்தோட ரம்ய ரூபம் அசுரஹ புலகாபிருதாங்க. அதி மனோகரமான சரீரத்தோடைய பகவான் புண்ணியசாலியான அந்த மகாபலியுடைய பக்தியால ரோமாஞ்ச புலகிதனா ரொம்ப வேகத்துல அந்த பலிகிரகத்துக்கு போனார். அப்போ அந்த மகாபலி என்ன பண்றார், பக்தியா சமேத்திய சுகிருதி பரிஷிச்ச பாதவு, பகவானுடைய அந்த பாதார விந்தத்துக்கு, ஏதோ பிரம்மச்சாரி வந்திருக்கார் பிராமணன், அந்த பாதார விந்தத்துக்கு பாதோபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த பாதார விந்தங்களை அழகா ஜலத்தால கழுகிட்டு சொந்தம் மூர்த்தாவில் அந்த தீர்த்தத்தை தெளிச்சுண்டாராம் மகாபலி. தீர்த்த தீர்த்தம் மூர்தனி அப்படிங்கிற பிரஹ்லாத வம்சஜதயா கிருது பர்த்விஜேஷு விஸ்வாசதோ நுததிதம் திதிஜோபி லேபே யத்தே பதாம்பு கிரிஷஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குரு புராலய பாலயேதாஹ. விபோ பகவானே, உங்களுடைய எந்த பாதம், அது என்ன பாதம் அப்படின்னா ஆகாஷகங்கை உண்டாக கூடின பாதம், அந்த வாமனமூர்த்தியுடைய பாத அங்குஷ்டத்திலிருந்து தான் ஆகாஷகங்கை வர்றது, என்னுடைய உற்பத்தி ஸ்தானம் அங்கதான். அதுக்கப்புறம்தான் ஆகாஷகங்கை பரமேஸ்வரனுடைய ஜடையில தட்டி பூமிக்கு வருது. அப்பேற்பட்ட அந்த பாதார விந்த தீர்த்தம் ஸ்வஸ்வரூபமா இருக்கக்கூடிய மகேஸ்வரனுடைய சிரசுல அழகா லாலிக்கப்பட்டு அப்பேற்பட்ட அந்த பாத தீர்த்தத்தை அசுரனா இருந்தாலும் சரி, திவிஜோபி லேபே அவன் அரக்கனா இருந்தாலும் சரி, பிரஹ்லாதனுடைய வம்சஜனானதுனாலேயோ, பிரஹ்லாதனுடைய வம்சத்திலே பிறந்தனாலோ தெரியலை, இல்லைன்னா மகா யாகங்களுடைய யாகமெல்லாம் பண்ணி புண்ணியத்தை நேடினதுனாலையா தெரியலை, இல்லை சத்துக்களுடைய சாதுக்களுடைய நம்பிக்கையுடைய காரணத்தினாலையா தெரியலை, மகாபலிக்கு கடைச்சொடுத்து அந்த பாத தீர்த்தம், அப்பேற்பட்ட அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தம் தன்னுடைய மூர்தனி தீர்த்த தீர்த்தம் மூர்தாவில் தெளிக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட பாக்கியம், அது எந்த பாக்கியம் தெரியல, ஆனால் மகாபலிக்கு கிடைச்சொடுத்து. சத்வம் விபோ குரு புராலய பாலயேதாஹ, குருவாயிரப்பா இப்படியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணக்கூடின காருண்ய சிந்து கருணா கடாட்சமுடையவனே குருவாயிரப்பா என்னையும் பாலயேதாஹ பரிபாலிங்கோள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தசகத்தை பூர்த்தி பண்றார் குருவாயிரப்பன்ட்ட, சமர்ப்பணம் பண்றார் வாமன அவதாரம். ஜெய் போலோ வாமன மூர்த்தி கி ஜெய், நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.